So, in the list of top 5 best Netflix web series, so, we have maximum series 18 plus. So, we have all series in the breakdown and review. So, in the video. So, in the list of favorite series, so, we have a list of kick off. So, in the list of 5th place, Orange is the New Black. The series is a very popular wipe. So, in the series, we have a tiring morning. Acting in the series of Akla, so Adulamela Ruby Rosu or Cameo Kurthalanga, so Paka Nong Chipin Parna, Tyrant Morning Order and the Purchase and Dialogue Delivery Kakaway in the series of Akla, so Paka Nong Markam Chipin Parna. So it were 18 plus web series, Adamutalam is a lesbian content full Adima Virpo. So a lower main character in the Piper, Yungo on the Pathurset Mari Mura girlfriend who was in the truck money transportation Panipanga, so Adaka will be imprisoned Panipanga, imprisoned a government killer, or private prison Mari. When the series in a 5th place report of the Kanakarna on the Elekra filler episode, series Avala. Filler episode இது வரைக்கும் இதுல மொத்தமா 7 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்குற ஃபில்லர் எபிசோட்ல மொத்தமா கட் பண்ணிட்ட 4 சீசன் தான் இருக்கு சீரிஸா அவ்வளவு ஃபில்லர் எபிசோட் இருக்கு அதனால தான் நான் இத 5th பிளேஸ்ல போட்டுறேன் சோ 18 பிளேஸ் மட்டும் இந்த சீரிஸ் பாருங்க 4th பிளேஸ்ல இருக்குது ரிவர் டெல் இந்த சீரிஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏ நிறைய பேர் ஃபேன்ஸா கூட இருப்பீங்க சோ இதுக்கு 2020ல கேட்டி கின் ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் வந்திருந்துச்சு எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தனியா ஒரு பிரேக் டவுன் ரிவ்யூ போடுறேன் சோ இந்த ரிவர் டெல்லோட ஒன்னே என்னன்னா ரிவர் டெல்ங்கற சிட்டில இருக்கிற கிரைம் ஃபேமிலினால அங்க இருக்க டீனேஜர்ஸ் எப்படி अफेக்ட் ஆகுறாங்கன்றது தான் சோ நான் ஃபோர்த் பிளேஸில் போட்டதுக்கான முக்கியமான காரணம் இதில் இருக்கிற டீனேஜர்ஸ் தான் டீனேஜர்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓவர் மெச்சூரிட்டி கொடுத்துருந்தாங்க ஒரு 16 வயசு டீனேஜர் 45 வயசு அடல்ட்டோட மெச்சூரிட்டி கொடுத்துருந்தாங்க இது நிறைய ஆடியன்ஸுக்கு பிடிக்கல இதை தான் நிறைய பேர் மைனஸாகவும் சொல்லியிருந்தாங்க ஒரு பெர்ஃபெக்டான டீனேஜர்னா நம்ம பீட்டர் பார்க்க எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்காம இப்போ ஒரு 16 வயசு டீனேஜருக்கு வந்து ஓவர் மெச்சூரிட்டி கொடுத்தது தான் இது ஒரு பெரிய மைனஸாகவே நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ எனக்கு இதுதான் தோணுது நீங்கள் இந்த சீரிஸ் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸில் வந்து எபிசோட் கண்டினியூட்டி சுத்தமாக கிடையாது நீங்கள் எபிசோட் 1 பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக எபிசோட் 8 பார்த்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பெருசாக டிஃப்ரென்ஸும் தெரியாது ஸோ அதனால தான் நான் இது 4th பிளேஸில் போட்டிருக்கேன் தேர்ட் பிளேஸில் இருக்கிற செக்ஸ் எஜுகேஷன் இந்த சீரிஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய ஃபேன்ஸ் வந்து சீசன் 2 பார்த்துட்டு சீசன் 3க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ இதோட ஒன்லைன் என்னன்னா ஓடிஸ்ங்கிற ஹை ஸ்கூல் பையன் அவன் படிக்கிற ஹை ஸ்கூலில் மற்ற பசங்களுக்கு செக்ஸ் தெரபிஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுறான் அவங்க அம்மா ஒரு ப்ரொஃபஷனல் செக்ஸ் தெரபிஸ்ட்டாக இருக்கனால அது அவனுக்கு ஈஸியாக இருக்கு ஸோ செக்ஸ் தெரபிஸ்ட்டாக ஹெல்ப் மட்டும் பண்ணுறது இல்லாமல் அதுலேருந்து பணமும் சம்பாதிக்கிறான் ஸோ பேர்லேயே இருக்கு செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி ரொம்ப ரம்பம் போடாமல் அதை பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணியிருப்பாங்க ஸோ இது கண்டிப்பாக ஒரு 18 பிளஸ் சீரிஸ் தான் ஆனால் பார்க்கலாம் நல்லா தான் இருக்கும் நான் இதை நான் தேர்ட் பிளேஸில் போட்டதுக்கான முக்கியமான காரணம் வந்து இதை விட பெஸ்ட் சீரிஸ்லாம் இருக்குது ஸோ அதனால தான் இதை தேர்ட் பிளேஸில் போட்டிருக்கேன் ஸோ மற்றபடி இதுவும் என்னோட ஃபேவரட்டான சீரிஸ் தான் ஸோ நீங்கள் இந்த சீரிஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை மறக்காமல் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் செகண்ட் பிளேஸில் இருக்குது வாக்கிங் டெட் இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க வாக்கிங் டெட் செகண்ட் பிளேஸில் தான் இருக்கானே இந்த சீரிஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏன் இதை செகண்ட் பிளேஸ் போட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நான் இதில் செகண்ட் பிளேஸில் போட்டுருக்குது அந்த ஃபஸ்ட்டு ரிலீஸான ஒரு சின்ன 5 சீசன் தான் பேலன்ஸ் இருக்கிற சீசன்லாம் போட்டால் 4th பிளேஸில் தான் போடணும் அவ்வளோ ஃபில்லர் எபிசோட் இருக்கு ஸோ இதுக்கு ரெண்டு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் வந்துருந்துச்சு வாக்கிங் டெட் வேர்ல்டு பியாண்ட் ஃபியர் த வாக்கிங் டெட்னு ரெண்டு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் வந்துருந்துச்சு இந்த ரெண்டு சீரிஸோட பிரேக் டவுன் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க நான் போடுறேன் ஸோ இதோட மெயின் கேரக்டர் வந்து ரிக் பைபிள் கோமாவிலேருந்து எந்திரிச்ச பிறகு மொத்த வேர்ல்டு சோம்பி அப்போகலிப்ஸில் இருக்கும் அவர் எப்படி அவரோட ஃபேமிலி கூட ரீயூனியன் ஆகிறாரு பேசிக்காக இது ஒரு ஜாம்பி சர்வைவல் சீரிஸ் ஸோ இதை செகண்ட் பிளேஸில் போட்டதுக்கான முக்கியமான காரணம் வந்து இதில் இருக்கிற ஃபில்லர் எபிசோடு தான் சீரிஸ் அவ்வளோ ஃபில்லர் எபிசோட் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற நிறைய கேரக்டர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க லைக் நீகன்ங்கிற கேரக்டர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டருக்கு தனியாக ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் கொடுத்துருக்கலாம் அதை விட்டுட்டு வாக்கிங் டெட் ஃபேன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த மோர்கன் கேரக்டர் வச்சு ஃபியர் த வாக்கிங் டெட்னு ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் கொடுத்துருந்தாங்க அவனை யாருக்குமே பிடிக்காத அவனை வச்சு எதுக்கு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய வாக்கிங் டெட் ஃபேன்ஸே விளையாண்டாங்க இதுக்கு பதிலாக சிம்பிளாக நீகனுக்குன்னு ஒரு தனியாக ஸ்பின் ஆஃப் சீரிஸ் கொடுத்துருந்தா அது உண்மையிலே வேற லெவலில் பாப்புலர் ஆகிருக்கும் மிஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் நான் இதை செகண்ட் பிளேஸில் போட்டிருக்கேன் மற்றபடி அந்த ஃபஸ்ட்டு ரிலீஸான ஒரிஜினல் 5 சீசன் மேலே தரமாக இருக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ வாக்கிங் டெட் ஃபேன்ஸுக்கு சின்ன ஒரு அப்டேட் நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க வாக்கிங் டெட் வந்து சீசன் 9 வரை தான் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குமே ஸோ அதுக்கு ரீசன் வந்து சீசன் 10 ஷூட்டிங் ஃபுல்லாக முடிக்காமல் இருந்தாங்க இப்போ தான் சீசன் 10 ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணாங்க ஸோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஒஃபிஷியலாக சீசன் 10 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற யூத் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் நாவல் பேஸ் பண்ண சீரிஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு ஸ்பாய்லர் இல்லாமல் சீரிஸோட ஒன்லைன் அதை சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இது ஒரு 18 பிளஸ் சீரிஸ் தான் நிறைய அடல்ட் கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ 18 பிளஸ் மட்டும் பாருங்கள் இந்த நாவலை படிச்சு ஸ்டீஃபன் கிங் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து இந்த நாவல் எழுதின ஆர்த்தருக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு டோட்டலி ஒரிஜினல் நெவர் ரீட் எனி திங் குவைட் லைக் இட் ஹோப் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் அ நியூ ஒன் ஸோ இந்த சீரிஸோட ஒன்லைனர் என்னென்னா ஒரு புத்திசாலியான புக் ஷாப் மேனேஜர் அவர் லவ் பண்ணுற பொண்ணுக்கு நடுவில் யார் வந்தாலும் போட்டு தள்ளுற கேரக்டர் போட்டு தள்ளி அவர் எப்படி எஸ்கேப் ஆகிறாரு அதெல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு பிளேஸில் போட்டதுக்கான முக்கியமான காரணம் வந்து இந்த நாவலுக்கும் இந்த சீரிஸ்க்குமே நிறைய கண்டினியூட்டி இருந்துச்சு அந்த நாவலை படிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபீலிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இல்லை அந்த ரியாலிட்டி லாஜிக் ஃபில்லர் எபிசோட எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் நான் இதை ஃபஸ்ட்டு பிளேஸில் போட்டிருக்கேன் நீங்கள் இந்த சீரிஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் You
Never seen people fucking before. Parents bursting the door, catching a kid jerking it on the floor. Your dad starts beating your ass worse than before. What if Jesus was watching? Hell, I just jerk it some more. Send a pic of your tits, send a pic of your tits. And if you're lucky, I might just send you one of my dick.